ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி என்ன ஒரு ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, அதாவது நம்ம சதர்ன் ரயில்வே நடத்தக்கூடிய ஒரு ஜாப் போஸ்டிங். அது என்ன என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஎஃப் அப்ரண்டிஸ், சரிங்களா? எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் தான். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2018 உண்டான ஒரு அறிவிப்பு, சரிங்களா? வருஷம் வந்து ஐசிஎஃபில் வந்து அப்ரண்டிஸ்க்கு ஆட்கள் தேர்வு செய்வாங்க. ஸோ அதுதான் இந்த வருஷமும் தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, 10th, +2 அண்டு ஐடிஐ, சரிங்களா? இந்த மூணு கேட்டகரி தான் எலிஜிபிள். டிப்ளமோ ஆர் பி வந்து நாட் எலிஜிபிள், சரிங்களா? ஸோ இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸோ இல்லை டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு வந்து முற்றிலுமாக வந்து நாட் எலிஜிபிள். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா தயவுசெஞ்சு நீங்கள் கட் பண்ணிவிட்டு போயிடலாம், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, 697 போஸ்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ 697 போஸ்ட் இருக்குது. இதை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ரெஷர்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க, அதாவது 10th +2 முடித்தவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ், சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஐடிஐ முடித்தவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஐடிஐன்னு சொல்லி தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து ஆஸ் பர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பாலிசி, சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ரிசர்வேஷன் பாலிசி படி வந்து போஸ்டிங் வந்து தனித்தனியாக பிரிச்சுவாங்க, சரிங்களா? ஸோ ஜென்ரல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு, ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா, கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மெஷினிஸ்ட், பெயிண்டர், வெல்டர், சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கும் இருக்குது, ஐடிஐ முடிச்சவங்களுக்கும் இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அப்ரண்டிஸ், சரிங்களா? மெடிக்கல் அப்ரண்டிஸ் வந்து 2 பேச்சஸாக பிரிச்சிருக்காங்க. அது வந்து அக்டோபர் 2018 டு ஏப்ரல் 2019, சரிங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அப்ரண்டிஸ் பார்த்தீங்கன்னா எம்எல்டி ரேடியாலஜி, எம்எல்டி பேத்தாலஜின்னு சொல்லிட்டு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டிலும் தனியாக பிரிச்சிருக்காங்க, சரிங்களா? அவங்களும் வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இது கம்யூனல் வைஸ் வந்து எல்லாருக்கும் வந்து ரிசர்வேஷன் பாலிசி கொடுத்துருக்காங்க. 4% ஆஃப் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு கேண்டிடேட்ஸ், சரிங்களா? மாற்றுத்திறனாளிக்கான 4% இடஒதுக்கீடும் இதில் இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ், சரிங்களா? எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 15 24 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும், சரிங்களா? 1/10/2018, சரிங்களா? 1/10, அதாவது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் 15 24 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு, சரிங்களா? ஓசி கம்யூனிட்டிக்கு, ஓகேங்களா? இதே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா 3 வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் எலக்ஷன் இருக்குது, சரிங்களா? அதே போல் எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் எலெக்ஷன் இருக்குது. பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 10 வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் எலெக்ஷன் இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னென்ன ஏஜ்லேருந்து என்னென்ன ஏஜ் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து அப்ளிகேஷன் போடலாம், சரிங்களா? ஸோ ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்களா 2/10/1994 1/10/2003 வரைக்கும், சரிங்களா? ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. அதே போல் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 2/10/1991 1/10/2003 வரைக்கும், சரிங்களா? அதேமாதிரி எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2/10/1989 1/10/2003 வரைக்கும், சரிங்களா? அதே மாதிரி தான் பிடபிள்யூக்கும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு முறை ஃபுல்லாக படிச்சுருங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ட்ரைனிங் பீரியட், சரிங்களா? உங்களுக்கு என்ன கல்வி தகுதி, அதுக்கப்புறம் வந்து இந்த அப்ரண்டிஸ் வந்து எவ்வளோ நாளுக்கு உங்களுக்கு வந்து நடக்கும்ன்றது தான், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஐடிஐ சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து ஃப்ரெஷர்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெஷினிஸ்ட் இவங்க பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10th வந்து 50% மார்க்கை வாங்கியிருக்கணும், சரிங்களா? வித் சயின்ஸ் அண்ட் மேக்ஸு, உங்கள் நீங்கள் படித்ததில் வந்து சயின்ஸும் மேக்ஸும் வந்து சேர்த்துருக்கணும் அண்டர் 10th +2, சரிங்களா? 10th +2 இருக்கணும். சப்போஸ் +2 முடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும், சரிங்களா? ஸோ இதுதான் கண்டிஷன், ஓகேங்களா? அதே போல் தான் பார்த்தீங்கன்னா கார்பெண்டர், வெல்டர், எம்எம்டிஎம், சரிங்களா? மெக்கானிக், மெஷின், டூல் மெயின்டெனன்ஸ், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் ட்ரைனிங் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக அந்த படித்து பார்த்து அந்த ட்ரேட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், சரிங்களா? இதோட ட்ரைனிங் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர், சரிங்களா? இந்த மூணு போஸ்டிங்கோடைய ட்ரைனிங் பீரியடும் பார்த்தீங்கன்னா 1 இயர். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு கொடுத்துருங்க. எம்எல்டி ரேடியோலஜின் பேத்தாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 6 ட்ரைனிங் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெஷினிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் அதே தான், 10th +2 பார்த்தீங்கன்னா 50% மார்க் எடுக்கணும். ஆனால் பீரியட் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 2 வருஷம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு கார்பெண்டர் அண்டு பெயிண்டருக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், 10th +2 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50% மார்க் எடுக்கணும். அதேமாரி பீரியட் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 2 வருஷம், சரிங்களா? வெல்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1 இயர் 3 மந்த்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முறை பார்த்துக்கோங்க.
ஸோ இதெல்லாம் யார் யார் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும் சரிங்களா. 10th ப்ளஸ் டூலாம் வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியரஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் கேட்குறாங்க சரிங்களா. எஸ்சி பை எஸ்டி ஆர்கனைசேஷன் கேட்குறாங்க, ஐடிஎஸ் வேர் எவர் எக்ஸிஸ்டிங் சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணியிருக்கணும் சரிங்களா. ஸோ உங்கள்கிட்ட அந்த ஐடி கார்டு இருக்கணும், அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஐடி உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஸ்டைஃபண்ட், அதாவது நீங்கள் அதாவது நீங்கள் வந்து அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து மாதம் வந்து எவ்வளோ உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டியூரிங் ஃபஸ்ட் இயர், அதாவது முதல் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 5,700 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க, ரெண்டாவது வருஷம் வந்து 6,500 ரூபாய் கொடுப்பாங்க, மூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா 7,350 ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்ளை ஆன்லைன், ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், இது வந்து ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் உடைய வெப் போர்ட்டல் www.icf.indianrailways.com சரிங்களா, அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அப்ரெண்டிஸ் 2018 அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் சரிங்களா, அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போயிட்டு அப்ளை பண்ணலாம் சரிங்களா. இதுதான் வந்து ஆன்லைனில் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் சரிங்களா, யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓசி ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் நீங்கள் கட்டணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் சுத்தமாக கிடையாது சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஓசி அண்ட் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நேம் சரிங்களா, எஃப்ஏ அண்ட் சிஓ பை ஐசிஎஃப்ன்ற ஒரு அக்கௌண்ட் நேமுக்கு நீங்கள் வந்து மணி வந்து நீங்கள் கட்டணும் சரிங்களா. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் வந்து பேங்க் நேமு, அப்புறம் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க சரிங்களா, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து நீங்கள் அதன் பேரில் என்ன நீங்கள் வந்து டிடி எடுத்தோ நீங்கள் பே பண்ணலாம் சரிங்களா, பேங்க் மூலமாகவும் நீங்கள் பே பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. லாகின் அண்ட் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா டேட்டு மந்த்து இயர்ன்ற ஃபார்மெட்டில் தான் நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆன்லைனில் பண்ணுறப்போ சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா 50-200 KB இருக்கணும் சரிங்களா. எல்லா இவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு, அதாவது உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஐடி, பேரண்ட்ஸுடைய ஐடி கார்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட்டு, ஐடிஐ மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து பிடபிள்யூடி, அதாவது உங்களை யாரெல்லாம் டிசபிலிட்டிஸ் இருக்கோ, யாரெல்லாம் வந்து மாற்றுத்திறனாளிகளோ அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணணும் சரிங்களா. அது என்னென்ன சைஸ் இருக்கணும் பார்த்திங்கன்னா 50-200 KB இருக்கணும் சரிங்களா. ஸோ இதோடைய முக்கியமான தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளைங் பார்த்தீங்கன்னா 8/8/2018 சரிங்களா, இதுதான் வந்து கடைசி தேதி சரிங்களா. ஸோ எல்லா கம்யூனிகேஷனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9003166379 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 7978 கடைசி நம்பர் வந்து முடிகிறப்போ ரெண்டு நம்பர்லாம் உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. எஸ்எம்எஸ் மூலிமா வந்து உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, pbicf38@gmail.com சரிங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் ஓகேங்களா. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து 10th மார்க் சரிங்களா, அதாவது ஃபார் ஃப்ரெஷர்ஸ், அதாவது புதுசாக போயிட்டு வேலை செய்கிறவங்க ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10th மார்க்கை வச்சு தான் அவங்க வந்து எடுப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஐ கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10th, அதுக்கப்புறமா வந்து ஐடிஐ மார்க்கு சரிங்களா, இதை வச்சு தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதே போல் என்ன விஷயம் சொல்லிக்கோங்க பார்த்தீங்கன்னா, மார்க் எல்லாம் சேம் மார்க்கும் வச்சுக்கோங்களேன் சரிங்களா. நீ இப்போ நீங்கள் வந்து ஒரு 400 மார்க் எடுக்கிறீங்க, இன்னொருத்தர் வந்து அதேமாதிரி 400 மார்க் எடுத்துருக்காருன்னா உங்களுடைய பர்த் டேட் சரிங்களா, நீங்கள் அவரை விட வயசில் மூத்தவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ அதை தான் வந்து நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க, அதேமாரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் முன்னாடியே வந்து சொல்லியாச்சு, என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸும் டிப்ளமோ கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள் கிடையாது சரிங்களா. ஸோ தயவு செஞ்சு இதை வந்து அப்ளை பண்ணி வேஸ்ட் ஆகிடாதீங்க மணியை சரிங்களா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் சரிங்களா, அதுதான் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க.
கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங், அதாவது ட்ரைனிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அக்டோபர், சரிங்களா? அக்டோபர்லேருந்து உங்களுக்கு வந்து 2012க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லேயே வந்து நிரந்தர பணியிடம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாதுன்ட்டு முதலே ஒரு கண்டிஷன் சொல்லிடுறாங்க, சரிங்களா? ஸோ இதையும் நீங்கள் முக்கியமாக படிக்கணும், ரொம்ப முக்கியமாக படிக்கணும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பிடிஎஃப்பில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன், சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.